ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்மிட்டாய் தமிழ் சேனல். வாழ்க தமிழ் வளர்க தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆதர்ஸ் ஏஜென்சிலே இருக்கக்கூடிய சில பொருட்கள், நம்ம விட்டு போன பொருட்களை இப்போ பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஹூக்ஸு, ஆணியே அடிக்க தேவையில்லை, அந்த மாதிரியான ஒரு ஹூக்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். இது உங்களுக்கு முதல்ல போனது வந்து ஸ்டீலு, இது வந்து வந்து ஒரு பிளாஸ்டிக்கு. எதுக்குமே நீங்கள் ஆணி அடிக்க தேவையில்லை. இது வந்து ஒரு எஸ் ஹூக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 48 ருபீஸு. இதுவும் வந்து ஒரு எஸ் ஹூக் தான், 48 ருபீஸ். நான் முதல்ல போச்சுல அந்த ஹூக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்காமல் அப்படி சக் சக் பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறையா செவுத்த வந்து பால் பண்ணாமல் ஆணி அடிக்காமல் ஒரு ஹூக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 ருபீஸ் தான். இது எதுக்குமே நீங்கள் ஆணி அடிக்க தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரா தான். பஸ் பட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காண்டி ரெயின்போ க்ளவுடு இந்த மாதிரிலாம் போட்டு அழகாக பொம்மெல்லாம் போட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ரா தான் உங்களுக்கு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 72 ருபீஸ். அழகாக ரிங்கு ரிங்காக மாதிரி சூப்பராக இருக்குது. 72 ருபீஸ் இந்த ஸ்ட்ராவோட ரேட் பார்த்தீங்கன்னா. 3 ஸ்ட்ரா இருக்குது 72 ருபீஸ்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஸ்ட்ரா. இது வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதால பேப்பர் ஸ்ட்ரா இருக்குது. 30 ரூபா தான். இத்தனை பீஸும் சேர்ந்ததுமே உங்களுக்கு 30 ரூபா தான் பேப்பர் ஸ்ட்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா கழுவுறதுக்குனே ஒரு ப்ரெஷ்ஷு. இது வந்து 6 பீஸ் இருக்குது. 80 ருபீஸ் இந்த ஸ்ட்ரா கழுவுறதுக்குனான ஒரு ப்ரெஷ்ஷு. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிலோட நிப் இருக்குல்ல, அதை வந்து கழுவுறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆயில் கேன் வாங்குவோம்ல, ஆயில் கேனில் அந்த நிப்பு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தொலைக்கிறதுக்கு. அதை உள்ளே விட்டுட்டு அழகாக தொலைக்கிடலாம். இது வந்து ஒரு டூத் பிக் உங்களுக்கு, 20 ருபீஸ் உங்களுக்கு டூத் பிக்கு. இதுவும் வந்து ஒரு ஹூக்ஸ் தான். இதுவும் 20 ருபீஸு. இது வந்து ஸ்டெரர் அப்படின்னாங்க, அதாவது நம்ம ஜூஸ் கலக்கி விடுறதுக்கே கொஞ்சம் அழகாக க்ரியேட்டிவாக இருக்கிறது உங்களுக்கு. 75 ருபீஸ் உங்களுக்கு. இத்தனை பீஸும் சேர்த்துமே உங்களுக்கு 75 ருபீஸு. இது வந்து ஐபேட் பவுச் உங்களுக்கு. இந்த ஐபேட் பவுச்சஸ் பார்த்தீங்கன்னா 155 ருபீஸு. ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கும் ஐபேடு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க. இது வந்து சப்பாத்தி வந்து நம்ம சுட்டு வச்சுட்டு கீழே ஒரு ஒரு இது வச்சிடணும், மேலே வந்து இதை மூடி வச்சிட்டிங்கன்னா அது வேர்க்காமல் இருக்கும். ஸோ ஹேட் பேக்கில் வச்சு வைக்கும் போது தண்ணி விட்டு அதை இதுவாகாமல் ரொம்ப சாகி ஆகாமல் இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறது உங்களுக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் உங்களுக்கு. இது 50 ருபீஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த உங்களுக்குன்னு விட சொல்கிறீங்க, என்னால் விடவே முடியல. நானும் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன், முடியல. ஸோ அந்த சப்பாத்தி ஸ்வெட் ஆகாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். இது வந்து ஒரு சேஃபுங்க. இது வந்து நீங்கள் இதுக்குள்ளே ஜுவல்லரி இதெல்லாம் வைக்கலாம். ஒரு லைப்ரரி ஒரு புக்கு மாதிரி இருக்கும். நீங்கள் புக்கு கடையில் வச்சிட்டிங்கன்னா அது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஸோ புக் மாதிரி இருக்கும். இது வந்து 585 ருபீஸ். ஸோ பாருங்கள், ஒரு புக் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டபுள்ங்க. இந்த டபுளில் என்ன ஒரு இதுனா, இது நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு ரெண்டு உதறு உதறினாலும் அவ்வளோ ஒரு ஐஸ் கோல்டாக ஆகிடும் இந்த டவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அதே மாதிரி நிறையா வந்து நம்ம ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது கழுத்தில் சுற்றிக்கலாம், இல்லை வெயில் காலம் வருதுல. ஸோ கழுத்தில் நல்லா ஜில்லுன்னு கோல்டாக சுற்றிட்டு நம்ம வந்து வெயில் காலத்தில் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டவல் இது. நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து முக்கி எடுத்தால் கூட ரெண்டு உதறு உதறினா அப்படி ஐஸ் கோல்டாக ஆகிடும். பசங்களுக்கு ஜுரத்துக்கு அந்த மாதிரி வைக்கிறது அந்த மாதிரியும் இந்த துணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஐஸ் கோல்டாக அது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல பர்பஸுக்கு இந்த டவலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சப்போஸ் வெளியே நீங்கள் போயிட்டு வரீங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறீங்க, நல்லா ஒரு சில்னஸாக வச்சு கழுவணும் அப்படின்னா இந்த துணி உங்களுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். நம்ம வந்து அதுக்கு ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை அதெல்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப 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 அப்படியே ஒரு மாதிரி எரியற மாதிரி இருக்கும். இந்த துணி வந்து ஏற்கனவே நல்லா கோல்டாகி கொடுக்கறதுனால ஃபேஷியல் பண்ணி துடைக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கலக்கிறதும் இருக்குது, 2-in-1 ஜூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பூனை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனோட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஜூஸ் கலக்கிறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்க்கலாம். இப்போது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் உங்களுக்கு. இது இது நம்ம டைனிங் டேபிள் மேலே ஃபுட்டு மூடி வைக்கிறது 135 ருபீஸ். பெருசு பார்த்திங்கன்னா 135 ருபீஸு. ஸோ நிறைய ஃபுட் வச்சுட்டு அது மேலே வந்து நமக்கு நிறைய வந்து தட்டு தேடிட்டு இருக்க தேவையில்ல. இதை வச்சு அழகாக வந்து மூடி வச்சிடலாம். ஒரு பழமோ எது ஒன்றுமே டைனிங் டேபிளில் இருக்க ஐட்டத்தை இதை அழகாக மூடி வச்சிடலாம். 135 ருபீஸ். நம்ம சின்னது என்ன ரேட் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்துட்டே இருக்குது, பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய உங்களுக்கு புது புதுவான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது இப்படி தான் இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது சின்னது வந்து பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ் உங்களுக்கு சின்னது.
இது வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். இது என்னென்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்து நம்ம அழகாக எல்லாமே பண்ணிடுவோம் வீட்டுக்கு. பட் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயர் தொங்கிட்டுருக்கோம், அது நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த வீட்டோட அழகே கெடுத்துடும். ஸோ எப்படி தான் நம்ம ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வீடு கட்டினாலும் ஏதாவது ஒரு ஒயரை வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும், வெளியே தொங்குற மாதிரி தான் கடைசி நேரத்தில் வந்துடும். ஸோ அதையும் அழகுப்படுத்துறதுக்கு தான் இந்த டேக். ஸோ அந்த ஒயரை இந்த டேக்கில் போட்டு நீங்கள் இப்படி கட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது ஒயர் தொங்குற மாதிரியே இருக்காது, ஒரு ரோஸ் கலரில் ஏதோ ஒன்று பண்ணி தொங்க விட்டுருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். 8 பீஸ் இருக்குது, இதில் 1 2 இல்லைங்க, 8 பீஸ் இருக்குது, 60 ருபீஸு. இது வந்து ஒரு ட்ராவல் போர்ட்டபிள் ஸ்டவ்வுங்க. ஸோ இது ஒரு ஸ்டவ்வுங்க, எவ்வளோ இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, நான் இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் உங்களுக்கு. இது சிம்பிளுங்க, இது வந்து இது இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும், ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குன்னே ஒரு இது கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் பற்ற வச்சிட்டிங்கன்னா ஒரு காயின் மாதிரி சம்திங் ஒரு கொடுக்குறாங்க, அதை வச்சு நீங்கள் பற்ற வச்சிட்டிங்கன்னா அது எரியும். நீங்கள் பால் சின்னதாக சூட் பண்ணிக்கலாம், இல்லை தண்ணி சூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த ஸ்டவ். சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அணைக்கிறதுக்கு ஒன்று கொடுக்குறாங்க பாருங்கள், அது மேலே அணைக்கிறாங்கள அதுதான் அந்த ஸ்டீல் பாத்திரம், அது மேலே வச்சு நீங்கள் இப்படி அணைச்சிடலாம். போர்ட்டபிள் ஸ்டவ், நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுற பொருளை சபரிமலைக்கு போகிறீங்க அந்த மாதிரி டைம்லலாம் இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் தான். அந்த அதுக்குன்னு எரிய வைக்கிறதுக்கு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அது வந்து 50 ருபீஸ். ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் இது. ரொம்ப ட்ராவல் அடிக்கடி பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதாங்க அந்த இது, இது வந்து 50 ருபீஸ். இதை வச்சா தான் அது எரியும். ஜஸ்ட் ஒரு தீப்பெட்டி இருந்தால் போதும், அழகாக ஒரு பால் காசிக்கலாம், இல்லை சுடுதண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ட்ராவல் டைம்லேயோ இல்லை ட்ரெக்கிங் டைம்லேயோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இது வந்து இளநீ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டவே தேவையில்லை, நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹோல் போட்டு திருகி ஒரு ஹோல் போட்டால் குடிச்சிடலாம். சப்போஸ் அப்படி ஹோல் போகும்போது அந்த தேங்காய் மாட்டிக்கும், அது மாட்டிக்கும் போது மேலே ஒரு ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அமுத்துனீங்கன்னா அந்த தேங்காய் உள்ளேயே போயிடும். ஸோ நமக்கு ஓட்டை வந்து ஈஸியாக கிடைக்கும், நம்ம அந்த ஹோல் போட்டு டக்குன்னு குடிச்சிக்கலாம். ஸோ கீழே அந்த எஜ்ஜு காட்டுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும், ஸோ அதனால தான் ஹோல் போட முடியுது. ஸோ அந்த டைம் உங்களுக்கு அடைச்சிக்கிச்சுன்னா மேலே இருக்க ப்ரெஷரை இப்போ அழுத்தி விட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும் தேங்காய். ஸோ ஹோல் ஈஸியாக ஆகிடும், நம்ம ஈஸியாக குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நிறைய டைம் வெட்டுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் மாதிரி, உங்களுக்கு நீங்கள் நிறைய அப்ளம் எண்ணெய் பொருட்கள்லாம் நிறையா பண்ணுறப்போ இந்த டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா அதோடய ஆயிலாம் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் உங்களுக்கு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் உங்களுக்கு. நிறைய பீசஸ் இருக்குது இதில், 70 ருபீஸ் இது. ஆயில் அப்சர்வன்ஸ் ஷீட், இது நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கிச்சன் இதில் யூஸ் பண்ணுற ஒரு ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கருங்க இது. இது பெருசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23 ருபீஸ், 23 ரூபாய். சின்னது வந்து பார்த்திங்கன்னா 16 ருபீஸு. நம்ம ஜஸ்ட்டு வந்து சோப் போட்டு லைட்டாக அப்படியே வைப் பண்ணி விட்டால் போதும், நல்லா உங்களுக்கு ஆயிலெலாம் போயிடும். இது வந்து கிச்சன் ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கர். ஸோ கிச்சன் மேடைக்கு மேலே எப்போ பார்த்தாலும் எண்ணெய் தெரிச்சிக்கிட்டே இருக்கும்ல, அதுக்கு தாங்க யூஸ் பண்ணுறது இது. இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஒட்டினா மாதிரியே தெரியாது. ஸோ உங்களுக்கு அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ். அதோட சின்னது இது 30 ருபீஸ், 36 ருபீஸ். இது நிறைய ரேஞ்சஸில் ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர் ஐட்டம் தான், நீங்கள் இதில் ஆயில் கேன்ஸ் வச்சுக்கலாம், இல்லை பாத்ரூமில் வச்சு நிறைய ஷாம்பூஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். முதல்ல போனது பார்த்தீங்கன்னா 90 ருபீஸு. இது வந்து கிச்சன் டிஷ்யூ பேப்பர் வைக்கிற ஒரு ஹோல்டரு, உங்களுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து உங்களுக்கு. இது கிச்சன் ஹோல்டர் வைக்கிறது, உங்களுக்கு ஹோல்டர் டிஷ்யூ ஹோல்டர் வைக்கிறது கிச்சன் சைடில். இது ஒரு சிசர் வந்து, இந்த சிசர் பார்த்தீங்கன்னா பென் சிசர், அழகாக உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும், ஸோ யார் கையிலும் கட் பண்ணாது. இப்போ ஒரு பென் சிசர் உங்களுக்கு பேக்கெட்டில் போட்டு கூட நம்ம கூட எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ பென் சிசர் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து கிரேட்டர் உங்களுக்கு 75 ருபீஸு. இது வந்து நல்ல வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பு அந்த மாதிரி ஷெல்ஃபு எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன தண்ணி போட்டு தொடச்சா போதும். ஒரு ஸ்பாஞ்ச் இது, 3 பீசஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கும் எல்லா மேடை அப்புறம் ஸ்டவ் இது மாதிரிலாம். இது வந்து டோர் ஸ்டாப்பரு, 25 ருபீஸு. டோர் ஸ்டாப்பர் உங்களுக்கு தெரியும், டோர் ஆடிக்கிட்டே இருக்காமல் ஸ்டாப் பண்ணுற ஒரு ஸ்டாப்பரு. இதுதான் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நல்லாயிருந்து, இவ்வளோ பெரிய ஷாப்னர் என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேரட் வந்து நல்லா அப்படி திருவி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்திங்கன்னா பீலரும் இருக்கும். ரிங் ரிங்காக வேணுமா ஏதாவது ஒரு பொருள் அப்படின்னா அதையும் இதில் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ரிங் ரிங்காக இப்போ நிறைய வந்து ரிங் ரிங்காக சமைக்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது, நிறைய வந்து ரிங் 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 அப்படியே ஒரு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரிங் போட்டு அதை வறுத்து எடுப்பாங்க அந்த மாதிரி ரிங்காகவும் இது வரும்னு சொன்னாங்க. ஸோ பெரிய ஷார்ப்னர் இது. பின்னாடி பார்த்திங்கன்னா பீலரும் இருக்குது, கேரட் இருக்குது, அந்த மாதிரி நீட்டாக இருக்க ஏதாவது ஒன்று உள்ள விட்டு நல்லா ஒரு ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வித்தியாசமாக இருந்தது, இதை நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 35 ருபீஸ் தான் உங்களுக்கு, ஜஸ்ட் 35 ருபீஸ் தான்.
ஸோ இங்கே நிறைய அது ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது நீங்கள் நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் அழகாக வந்து ஃபேனெல்லாம் ஈஸியாக நீங்கள் தொடச்சிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ நின்ன இடத்துலேருந்தே நீங்கள் அழகாக இது வந்து திருப்பியும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம், திருப்பியும் வந்து ஆன் பண்ணிவிட்டு திருப்பி அழகாக ஃபேன் தொடச்சிக்கலாம். இந்த துணியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நல்லா துவைச்சி வாஷ் பண்ணிட்டு திருப்பி ரீயூசபிள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி இப்போ நீங்கள் மாடியிலலாம் இருக்கீங்க, பின்னாடி அப்படியே திரும்பி வந்து கண்ணாடி துடைக்கணும், அதுக்கும் நீங்கள் அழகாக வந்து கண்ணாடிக்கும் அழகாக துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 145 ரூபீஸ் தான் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டியோடரைசர். அதாவது ஃப்ரிட்ஜை வந்து எப்பயுமே நிறைய தடவை ஸ்மெல் வரும் நிறைய, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த டியோடரைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 75 ரூபீஸ். இது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அது உள்ளே இருக்க அந்த ஸ்மெல்ஸ் எல்லாம் இது வந்து இழுத்துக்கும். ஃப்ரிட்ஜ் டியோடரைசர்ன்னு சொன்னாங்க. ஸோ 75 ரூபீஸ் இதோட ரேட்டு. ஸோ உள்ளே அந்த சாக்கோல் அந்த மாதிரி மேட்டர்ஸ் இருக்கும், அது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்மெல் எல்லாம் உள்ளே வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நிறைய நீங்கள் நான்வெஜ்லாம் வைக்கிறப்போ ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபீஸ். பயோகார்டியபிள், உங்களுக்கு வந்து இது குப்பை போடுறது தான், நீங்கள் பிளாஸ்டிக் வச்சு போடாமல் இது பயோகார்டியபிள் இதோட போட்டிங்கன்னா வந்து பிளாஸ்டிக் சேஃபாக இருக்கும். மாடு ஆடுலாம் தின்னாமல் நம்மளால் சேஃப் பண்ண முடியும், ஏன்னா பிளாஸ்டிக் தின்னே ஒரு மாதிரி அடைச்சிக்குதுங்களா அதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஹோல்டர் தான், இது இதில் ஃபோன் வச்சுட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி காட்டியிருக்கேன்னு, 118 ரூபா தான் இது. ஸோ ஃபோன் ஹோல்டர் தான், அழகாக இது மேலே வச்சுட்டு சார்ஜ் பண்ணிடலாம் ஈஸியாக. நமக்கு எந்த இடத்துலையும் ஸ்டாண்ட் இல்லை, கீழே விழுந்துடும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம். இது சோப் சக்கர், இது வந்து 16 ரூபீஸு. 2-3 பீஸ் இருக்குது இதில், 16 ரூபீஸு. இது ஒரு லாண்ட்ரி பேக் உங்களுக்கு. இது இந்த லாண்ட்ரி பேக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 215 ரூபா. ஸோ இது ஒரு துணி பேக்காக இருக்கிறனால இதையும் நீங்கள் வாஷ் பண்ணி ரீயூசபிள் பண்ணிக்கலாம். நிறைய அழுக்கு துணியெல்லாம் போட்டு வச்சுட்டு திருப்பியும் வேணாம்னா மடிச்சும் வச்சிடலாம். ஸோ 295 ரூபீஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.